நான் தான் ஒழுங்கா இங்கிலீஷ் பேசல, என்னுடைய பசங்களாவது இங்கிலீஷ் பேசட்டும் அப்படின்னு நினைச்சுதான் இப்போ நிறைய பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். ப்ரொனன்சியேஷன் நான் சேஞ்ச் பண்ணணும், உடனடியா எல்லா லெட்டர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லா வேர்ட்ஸ் உடைய ப்ரொனன்சியேஷனும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம்னா, லெட்டர் எல் நமக்கு ஒரு லெட்டர் தான், ஆனா அதனுடைய சவுண்டு ரெண்டு சவுண்டு. என்னது, லெட்டர் எல்க்கு ரெண்டு சவுண்டா? ஆமா. வணக்கம், நான் சுபஸ்ரீ. ஆங்கிலேயர் மேல மோகம் இல்லைனாலும் ஆங்கிலேயர் பேசுற ஆங்கிலத்தின் மேல நமக்கு எப்பவுமே ஒரு மோகம் உண்டு இல்லையா. நான் தான் ஒழுங்கா இங்கிலீஷ் பேசல, என்னுடைய பசங்களாவது இங்கிலீஷ் பேசட்டும் அப்படின்னு நினைச்சுதான் இப்போ நிறைய பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இங்கிலீஷ் எக்ஸ்போஜர் அப்படின்றது நம்ம பசங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல. நம்ம படிக்கிற காலத்துல ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும், ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இங்கிலீஷ்ல பேசினாலே ஆ அப்படின்னு மலைச்சு போய் நின்ன காலங்கள் உண்டு. இப்போ இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, எல்லாருமே கேஷுவலா சரளமா சகஜமா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பசங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்து வரும்போது இங்கிலீஷ் பேசுறதுன்றது ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணப்படாது. அப்ப நம்ம எப்படி அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறது அப்படின்னா, சுமாரா இங்கிலீஷ் பேசினாலாம் பத்தாது, ஸ்டைலா சூப்பரா இங்கிலீஷ் பேசணும். நம்ம தமிழை எப்படி அழகா உச்சரிக்கிறோமோ, நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் தமிழ் இல்ல, அதனால தமிழ் எல்லாமே ரொம்ப அழகா உச்சரிக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ப்ரொனன்சியேஷன் நான் சேஞ்ச் பண்ணணும், உடனடியா எல்லா லெட்டர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லா வேர்ட்ஸ் உடைய ப்ரொனன்சியேஷனும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. இத்தனை வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எப்படி உடனடியா சேஞ்ச் பண்றது? அப்ப என்ன பண்ணலாம்னா, சில லெட்டர்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்டர் ஆர், டபிள்யூ, எல், டி, ஓ, இந்த அஞ்சு லெட்டர்ஸ்னுடைய ப்ரொனன்சியேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணாலே நம்ம ப்ரொனன்சியேஷன், நம்ம பேசுற ஸ்டைல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். இப்ப அதுல லெட்டர் ஆர், டபிள்யூ, டி, ஓ இதனுடைய வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், அண்ட் மேல ஐகார்லயும் லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ரொனன்சியேஷன். ஓ, இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ப்ரொனன்சியேஷன், லெட்டர் எல். லெட்டர் எல் நமக்கு ஒரு லெட்டர் தான், ஆனா அதனுடைய சவுண்டு ரெண்டு சவுண்டு. என்னது, லெட்டர் எல்க்கு ரெண்டு சவுண்டா? ஆமா, லெட்டர் எல்ல நம்ம ல் அப்படின்னு சொல்லலாம், ஓ இப்படின்னு சொல்லலாம். ல், ஓ, ல், ஓ சவுண்டுடைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல லெட்டர் எல்ல ல், ல் அப்படின்னு சொல்லணும், சில இடங்கள்ல ஓ, ஓ இப்படின்னு சொல்லணும். எந்த எந்த இடங்கள்ல அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லைட் எல், டார்க் எல் அப்படின்னு ரெண்டு எல் சவுண்ட்ஸ் இருக்கு. லைட் எல் அப்படின்றது நம்ம எப்பவுமே ப்ரொனவுன் பண்ற எல், ல் அப்படின்னு நம்ம எப்பவுமே எப்படி ப்ரொனவுன் பண்றோம் அதுதான் லைட் எல், ல் அப்படின்றது. இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, வார்த்தையினுடைய ஆரம்பத்துல, அதாவது எல் வேர்ட்ஸ், எல்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளை நம்ம இப்படிதான் சொல்லுவோம், ல் சவுண்ட் வச்சு நம்ம சொல்லுவோம். வவுல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி, வவுலுக்கு முன்னாடி, அதாவது நம்ம வவல் அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து வவுல் அப்படிதான் சொல்லணும். ஏ, இ, ஐ, யு, வவுலுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்ல நம்ம இந்த லைட் எல் சவுண்ட்ல சொல்லணும். இப்ப அதை வச்சு சில வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணலாம். லைக், லாஸ்ட், லெஃப்ட், லேர்ன். லைக், லாஸ்ட், லெஃப்ட், லேர்ன், இதெல்லாம் லைட் எல் வேர்ட்ஸ். நம்ம எப்பவும் யூஸ்வலா எப்படி ரீட் பண்றோமோ அதே மாதிரி ரீட் பண்ற வேர்ட்ஸ். இப்போ டார்க் எல் சவுண்ட்ஸ் பார்க்கலாம். டார்க் எல் ரீட் பண்ணும்போது நம்ம நாக்கு வாயிலுள்ள எந்த பகுதியிலுமே டச் பண்ணாம கொஞ்சம் பேக்ல போகணும், அப்படி கொஞ்சம் பேக்ல போகணும், உள்ள உள்ள பார்ட்ஸ்ல எதுலையுமே டச் பண்ணக்கூடாது, அதுதான் டார்க் எல். இதனுடைய சவுண்டு வார்த்தையினுடைய எண்டிங்ல வரும், இல்லைன்னா கான்சனன்ஸோடைய முன்னாடி வரும். நம்ம லைட் எல் எப்போ பார்த்தோம் அப்படின்னா, பிஃபோர் அ வவுல், வார்த்தையினுடைய ஆரம்பத்துல அப்படின்னு பார்த்தோம். டார்க் எல் எப்படின்னா, வார்த்தையினுடைய எண்டிங்ல, பிஃபோர் அ கான்சனன்ட். ஓகேங்களா, இதுதான் ரெண்டுத்தினுடைய ரூல். இப்போ
டார்க் எல் வேர்ட்ஸ் சிலதை நம்ம ரீட் பண்ணலாம். பால், ஃபால், ஆல்வேஸ், ஹெல். பால், ஃபால், ஆல்வேஸ், ஹெல். இப்போ இந்த வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, லிப் மூமெண்ட் ஃபால் 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 அப்படின்னு சொல்லாம அதை ஃபால் ஃபால். அப்போ எண்டிங் எப்படி இருக்கும்னா, லிப் வந்து ஓ ஷேப்ல இருக்கும். வா சவுண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம லிப் மூமெண்ட் இருக்குமோ அதே மாதிரி ஃபால் ஃபால் அப்படின்னு இருக்கும். வா சவுண்ட்ஸ், அதாவது டபிள்யூஹெச் எப்படி ப்ரொனவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் நான் மேல ஐகார்ட்ல ஷேர் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி பால் 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 அப்படின்னு லிப் வந்து ஓ ஷேப்ல இருக்கும். ஆல்வேஸ் 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 அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஆ ஆல்வேஸ் ஆல்வேஸ். அப்புறமா ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஹெல்ப் ஹெல்ப். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுடைய லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த லைட் எல் டார்க் எல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு ஃபனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பார்த்தானா ரெண்டு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் எல்க்கு. சில டிக்ஷனரிஸ்ல அது இருக்கும், சில இதுல அது இருக்காது. இதுதான் அந்த ரெண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த வேர்ட்ஸுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஒன்னு டார்க் எல், ஒன்னு லைட் எல். இப்ப அப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நமக்கு இந்த டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா, இந்த பிஃபோர் அ கான்சனன்ட், பிகினிங் ஆஃப் அ வேர்ட், எண்ட் ஆஃப் த வேர்ட், பிஃபோர் அ கான்சனன்ட், இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த வார்த்தையை ப்ரொனவுன் பண்ணோம். இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு என்ன பண்ணலாம்னா, எல் வேர்ட்ஸ் இருக்கிற நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்து அதனுடைய ப்ரொனன்சியேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம நிறைய வேர்ட்ஸ் எதுவுமே பார்க்க போறது இல்லல்ல, அதனால அந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ நம்ம லைட் எல் டார்க் எல் அப்படின்னு ஒரு புது விஷயத்த உங்களுக்கு இது வர தெரியல அப்படின்னா, அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொனன்சியேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கிருதிஸ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ப்ரொனன்சியேஷன் டிப் வீடியோல இந்த ஃபனாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் காமிச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது ஒரு எல் சவுண்ட் வேர்டு இல்லையா, அது ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். இப்போ இன்னையுடைய ஃபனாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இன்னையுடைய ஃபனாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் டிப்ஸ், ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல உங்களுடைய ரீடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அப்புறமா கிராஜுவலா அதனை ஸ்பீக்கிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஸ்டைலா அழகா சூப்பரா இங்கிலீஷ் பேசலாம். அறிவோம் ஆங்கிலம், வெல்வோம் இவ்வுலகம். நன்றி.